கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பலன்கள், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து சுருக்கமான செய்தி அளிக்க நான் விரும்புகின்றேன். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் தடைகளை தகர்த்து போடுவார். மீண்டும் சொல்லுகின்றேன், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம் தடைகளை தகர்த்து போடுவார். அல்லேலூயா. ஆமெனுக்கு பிரியமானவர்களே, தடைகள் என்றால் என்ன? தடைகள் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பது, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பது, நம்முடைய பெருக்கத்தை விரிவாக்கத்தை தடுப்பது, நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கு எப்படியாவது யார் மூலமாவது தடைகளை உருவாக்குவது. இந்த காரியங்களை தான் நம்ம தடைகள் என்று சொல்கிறோம். குறிப்பாய் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், ஒரு விமான நிலையத்திற்கு நாம் விமான பயணம் செய்வதற்காக, வேறு தேசத்திற்கோ வேறு நகரத்துக்கோ போவதற்காக நாம் நம்முடைய ஊரை விட்டு நம்ம நகரத்துக்கு போகிறோம். விமான நிலையத்துக்கு வேகமாய் நாம் போறோம். அந்த டைமுக்கு முன்னால 2 மணி நேரத்துக்கு முன்னால போய் இருக்கணும் விமான நிலையத்துல என்று சொல்லி வேக வேகமா கார்ல போகும்போது திடீரென்று ஒரு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கு டிராபிக் ஜாம் ஆயிடுகிறது. அப்போ நம்ம தாமதமாகிறது இல்லையா, விமானத்துல நம்ம போக முடியாது போல இருக்க, ஐயோ தடை வந்து விட்டது என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம் இல்லையா. அதே போல மற்ற டிராபிக் ஜாம் ஆக இருக்கும் போதும் கூட நம்ம கார் முன்னேறாதபடிக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் நம்ம தடைகள் ஏற்பட்டு விடுகிறது. நாம் போக வேண்டிய இடத்துக்கோ வேலை செய்ய போகிற இடத்துக்கோ நம்ம போய் நேரத்துக்கு போய் சேர முடிவதில்லை. இப்படிப்பட்ட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில திடீர் என்று எதிர்பாராத விதத்துல சூழ்நிலைகளே நமக்கு ஏற்பட்டு நம்முடைய வேகத்தை அல்லது முன்னேற்றத்தை தடுப்பதா இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு குறிப்பாக பரீட்சை நேரத்துல, முக்கியமான பரீட்சை நேரத்துல ஏதாவது ஒரு தலைவலி பயங்கரமா வந்துடும், வியாதி வந்துவிடும், அது ஒரு தடையா இருக்கிறது. ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஆவதற்கு யாராவது ஒருத்தன் அந்த இடத்துல பொறாமை பிடித்தவர்கள் இருப்பாங்க, அவங்க போய் மேனேஜர்கிட்ட சொல்லி உங்களுடைய ப்ரமோஷனை தடுப்பாங்க, அவங்க ஒரு தடையா இருப்பாங்க. இப்படியாக சத்துருவானவன முக்கியமாக இப்படிப்பட்ட தடைகளை நமக்கு முன்னாய் கொண்டு வந்து நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய பெருக்கத்தை, நம்முடைய உயர்வை, நம்முடைய விரிவாக்கத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறவனா இருக்கிறான். அப்பொழுதெல்லாம் நமக்கு என்ன நேரிடும்? சோர்வு, ஏமாற்றம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது போல இருக்கு, ஐயோ தடை வந்துடுச்சு என்று சொல்லி நாம உடைந்து போகிறோம். அப்பொழுது எப்படியாவது இந்த தடையை மீறி மேற்கொண்டு போக முடியுமா என்று நம்ம தவிக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு தடைகளை உடைத்து முன்னாக அழைத்து செல்கிறவர் யார் என்று சொன்னால், நம்முடைய நண்பர்களோ, பெற்றோர், உற்றார், உடன் பிறந்தவர்களோ, செல்வாக்கு மிக்கவர்களோ அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாக செல்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக மீகாவின் புஸ்தகம் 2:13 நாம் நன்கு அறிவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் தாமே அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம் பக்கத்தில் மாத்திரமல்ல, கர்த்தர் நம் முன்னாலும் செல்கிற ஒரு தளபதியாக, சேனை தலைவராக நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் முன்னிலை வகித்து நம்முடைய வாழ்க்கையானாலும், நம்முடைய தொழிலானாலும், நம்முடைய சபையானாலும், நம்முடைய ஊழியமானாலும், நம்முடைய படிப்பானாலும் அவர் முன்னிலையில் நின்று நம்மை நடத்த வேண்டும். அவர் முன்னால இருக்க நாம் அனுமதிக்க வேண்டும். சிலர் நாம் எல்லாத்தையும் முன்னால, மற்றவங்கள முன்னால வைக்கிறோம். நம்முடைய பணத்தை முன்னால வச்சு, நம்முடைய அறிவை முன்னால வைத்து முன்னேற முயற்சிக்கிறோம். அது பல வழிகளில பெரும்பாலும் தோல்வி அடைகிறது, ஏமாற்றம் அடைகிறோம், உடைந்து போகிறோம். பல தடைகள் எதிர்த்து வரும்போது நம்மால் அதை மேற்கொள்ள முடிவதில்லை. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமா விடுதலையாக்கப்பட்டு பிறகு அவர்கள் நேராக அன்றைக்கு ஆண்டவரால் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தை, வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை நேரடியாக போயிருக்கலாம். ஆனால் எத்தனை தடைகள் வந்தது நமக்கு தெரியும். முதலாவதாக செங்கடல் ஒரு தடையாய் வந்தது. எதிரிகள் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களை முன்னேற்றத்தை தடை செய்தார்கள்.
யோர்தான் வெள்ளம் ஒரு தடையாய் வந்தது, கடைசியாக எரிகோ என்னும் மதில்கள் தடையாக வந்தது. இத்தனை தடைகள் வந்தாலும் கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை அவளை நிறைவேற்றினார். இடையிலே அழிந்து போனார்கள், பிகாஸ் தேவர் ரிபல்லியஸ், அவங்க வந்து கர்த்தருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதுனால கர்த்தர் அவளை மடிவாக்கினார், அவளை மறிக்க இடம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி கானான் தேசத்துல கொண்டு போய் இஸ்ரேல் மக்களை அவர் சுதந்திரிக்கும்படியாய் கொண்டு போய் சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிற அடியனும் கூட சவுதி அரேபியில 17 வருஷங்கள் நாங்கள் வேலை செய்து கொண்டே ரகசியமான ஊழியத்தை அந்த தேசத்துல செய்ததுனால 2001 கைது செய்யப்பட்டு ஜூலை 19 அதன் பிறகு பிப்ரவரி 8 2002 தான் 204 கழித்து நான் விடுதலையாக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து செய்திகளை அளித்துக் கொண்டிருக்கிறேன் 18 வருடங்களாக. ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், என்னுடைய விடுதலைக்கு முன்பு 5 முறை எனக்கு தடை செய்தார்கள். அதாவது 6 மாதங்கள் கழித்து என்னை இந்தியாவுக்கு சென்னைக்கு விமான நிலையத்து அனுப்புவதற்காக என்னை அரேபிய அந்த ஜெட்டா என்ற நகரத்தின் விமான நிலையத்துக்கு கொண்டு சென்றார்கள். கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலி போட்டு ஜீப்பில் ஏற்றி கொண்டு போறாங்க. எவ்வளவு சந்தோஷம் ஆர்வத்தோடு நான் போனேன் தெரியுங்களா. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது திட்டமிட்டு சதி செய்து என்னுடைய விமான பயணத்தை தடை செய்தார்கள். 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை அல்ல 4 முறை அல்ல 5 முறைகள். கொண்டு போவாங்க கொண்டு வருவாங்க. இப்படி 15 நாட்கள்ல ஒவ்வொரு 3 நாட்கள் 2 நாட்கள் இடையில என்னை கொண்டு போய் விமானத்துக்கு கொண்டு போய் திரும்பவும் நரகம் போன்ற ஜெயிலுக்கு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம், தோல்வி, விசுவாசம், நம்பிக்கை முற்றிலும் அழிந்து போனது அருமையான. இனி இந்தியாவுக்கு திரும்புவது கிடையாது, இனி எனக்கு விடுதலை இல்லை, என் மனைவி பிள்ளைகளோடு இணைவது கிடையாது, எனக்கு என்று ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை, என் ஊழியத்தை கர்த்தர் அழித்து விட்டார், இனி ஆண்டவர் உயிரோடு என்னோடு இருந்து நடத்த போவதில்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். 100% என் விசுவாச நம்பிக்கை தகர்ந்த நிலையில தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னாக செல்கிறேன், நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே மகனே, தடைகளை உடைத்து நான் நிச்சயமாக ஒரு நாள்ல கொண்டு போவேன், நீ சோர்ந்து போகவே வேண்டாம், உன்னுடைய நம்பிக்கையை தளர்விடாதே, விசுவாசத்தை இழந்து விடாதே, ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காக நான் இதை அனுமதித்தேன் என்று சொல்லி சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் இறுதியிலே 6 மாதங்கள் 20 நாட்கள் கழித்து ஆண்டவர் தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து என்னை இந்தியாவுக்கு வேலூருக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் ஏன் சொல்ற ஒவ்வொரு செய்தியிலும் நான் இந்த 18 வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன், நான் வணங்குற ஆராதிக்கிற, நீங்கள் வணங்குற ஆராதிக்கிற அதே தெய்வம் இயேசு, அவர் உயிருள்ள தேவன், நமக்கு முன்னால சென்று நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து எதிரிகளை விலக்கி நாம் சுதந்திரிக்க போகிற அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் சேர்ப்பார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். தடை வந்து விட்டதா? உங்கள் இன்டர்வியூல ஒரு தடை வந்து விட்டதா? உங்களுடைய எக்ஸாமில் தடை வந்து விட்டதா? உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேறாதபடிக்கு தடை வந்து விட்டதா? சரீர ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு திடீரென்று வியாதி வந்து விட்டதா? கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி முன்னேறாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதா? யார் எது செய்தாலும் கர்த்தர் முன்னாக வைக்கப்படும் பொழுது, நாம் முன்னாலே அவரை அனுமதிக்கும் பொழுது அவர் எல்லா தடைகளும் உடைத்து கொண்டே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். டோன்ட் வரி. அதனால சோர்ந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனை தளபதி அவர் முன்னாக செல்கிறார். கர்த்தரை முன்பாக வைக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 சொல்லுது, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது அங்கு அருமையா எழுதியிருக்கிறார். அதே போல நீங்களும் நான் எந்த காரியத்துக்கும், அது திருமண காரியமா அல்லது படிப்பின் காரியமா, கல்லூரியில போய் சேரணுமா, இன்டர்வியூக்கு போகணுமா, ஊழியத்தை ஆரம்பிக்கணுமா, நிகழ்ச்சிகளை, ஊழியத்தின் காரியங்களை செய்யணுமா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை முன்பாக வைப்போம். அவர் சேனை தளபதியாயிருந்து தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை உடைத்து, செங்கடலை உடைத்து, யோர்தானை குவியலாக நிற்க செய்து, எரிகோமதில் உடைத்த அதே தெய்வம் உங்களையும் என்னையும் எத்தனை தடைகள் வந்தாலும் முறியடித்து நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லாம. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் தடைகள் எதுவா இருந்தாலும்
இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை கொண்டு போய் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக, தடைகளை உடைப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you.